フフフ。 சாந்தி கடந்த ரெண்டு எபிசோட்ல நாம ஆத்மாவினுடைய இயல்பு நிலை மற்றும் ஆத்மாவினுடைய பேட்ரியை எப்படி நம்ம சார்ஜ் செய்வது என்பதை நாம கேட்டோம் இன்றைய வகுப்பில் நாம நம்முடைய மனதின் நிறைய கேள்விகளை நாம் பார்ப்போம் முக்கியமாக மனிதர்களுடைய மனதில் என்ன கேள்வி இருக்கும்னா ஆத்மாவுக்கு இந்த ஷரீரத்தோடு என்ன சம்பந்தம் இருக்குது எங்கிருந்து வருது ஆத்மா எங்கே நாம் செல்ல வேண்டும் நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம் கடவுள் எதற்காக நம்மளை இங்கே அனுப்பி வைத்துள்ளார் இப்படி நிறைய கேள்விகள் நம்முடைய மனதில் உற்பத்தி ஆகின்றது இன்று அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் நாம் பார்ப்போம் உண்மையில் ஆத்மா என்பது இறைவனிடமிருந்து இந்த உடலுக்கு வந்து ஷரீரத்தில் பிரவேசமாகி இந்த ஷரீரம் என்பது ஒரு ஆடைதான் இந்த ஆத்மாவானது இந்த ஷரீரத்தில் எங்கே இருக்கின்றது மெடிக்கல் சயின்ஸ் மூலம் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம் ஆத்மாவினுடைய நிவாசஸ்தானம் இரு புருவங்களுக்கும் மத்தியாகும் அதாவது ஹைப்போதலமஸ் மற்றும் பிட்ரூட்ரி க்ளாண்டுக்கு இடைப்பகுதி அதனுடைய தான் நாம் நெற்றியினுடைய இரு புருவங்களுக்கு என்று சொல்கின்றோம் அதாவது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இரண்டரை இன்ச் உள்ளேவும் ஒன்றரை இன்ச் மேலே இடைப்பட்ட ஒரு இடத்தில்தான் உயிர் சக்தியானது ஆத்மாவானது நிவாசம் செய்கின்றது அதனால்தான் மனிதர்கள் கோயிலுக்கு செல்லும்போது பாரதத்தில் கோயிலுக்கு செல்லும்போது ஒரு பழக்கம் உள்ளது அதாவது தோளினால் ஆக்கப்பட்ட அதாவது கால் அணிகளை வெளியில் விட்டுவிட்டு உள்ளே செல்கின்றார்கள் திலகம் வைத்து பிறகு பகவானுடைய மூர்த்திக்கு முன்னால் நமஸ்காரம் செய்கின்றார்கள் வழிபாடு செய்கின்றார்கள் இது வந்து பரம்பரையாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஏன் இது இப்படி செய்யப்படுகின்றது உண்மையில் இதனுடைய ஆன்மீக ரகசியம் என்னவென்றால் தோளிலால் ஆக்கப்பட்ட பொருளை அதாவது கால் அணிகளை எல்லாம் வெளியில் விட்டு கோயிலுக்கு செல்கின்றார்கள் அதனுடைய ரகசியம் என்னவென்றால் இந்த உடல் இந்த தோல் இந்த உடல் என்ற உணர்வு இந்த அபிமானம் என்ற உணர்வு இந்த அபிமானத்தை நம் இந்த அகங்காரத்தை வெளியில் விட்டுவிட்டு நாம் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் உள்ளே சென்று திலகம் வைக்க வேண்டும் திலகம் வைப்பதற்கான அர்த்தம் என்ன தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து நான் இந்த ஷரீரம் அல்ல நான் இன்னார் நான் அன்னார்ன்றது இல்லை நான் தூய்மையான பவித்திரமான ஒரு ஆத்மா இந்த உயர்ந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்காக தான் கோயிலுக்குள் சென்றவுடன் திலகம் வைக்கின்றோம் அதற்கு பிறகு இறைவனுக்கு முன்னால் சென்று இரு கை இரு கரம் கூப்பி நாம் வணங்குகின்றோம் ஹே பிரபு நான் ஆத்மா உங்களுடைய குழந்தை உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன் எவ்வளோ உயர்ந்த பாவனையோடு செய்யப்படுது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த பாவனைகள் இந்த உணர்வுகள் வந்து இப்பொழுது இருக்கா என்று பார்க்கும்போது இதனுடைய ஆன்மீக ரகசியம் அறியாத நிலையில் இருக்கின்றது இன்று பாருங்க ஆத்மா எங்க இருக்குன்னு சிலர் சொல்லும்போது ஆத்மா இருதயத்தில் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் பாருங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்கின்றார்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் நிறைய சக்சஸ் உள்ளது அப்போ இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது என்றால் எப்படி அந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆக முடியும் இது இருதயம் என்பது ஒரு இரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு பம்ப் சிஸ்டம் ஆகும் சிலர் கூறுகிறார்கள் ஆத்மா என்பது முழு உடலுக்குள் சென்று கொண்டே இருக்கும் எந்த கர்மேந்திரியங்களை இயக்க வேண்டுமோ அந்த கர்மேந்திரியங்கள் பக்கம் ஆத்மா போய்கொண்டே இருக்கும் என்று கூறுகின்றார்கள் பாருங்க சில மனிதர்கள் நடந்துட்டுருக்காங்க ஒருவர் யோசிச்சிட்ருக்காரு பார்த்துட்ருக்காரு பேசிகிட்டு இருக்கிறாரு கேட்டுட்ருக்கார் அப்போ ஒரே நேரத்தில் இத்தனை காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்போ ஆத்மா எங்கே இருக்கும் யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு மனிதன் ஒரு கண்ட்ரோல் ரூமில் அமர்ந்து முழு கண்ட்ரோலையும் ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதே போல தான் ஆத்மாவும் ஒரு கண்ட்ரோலர் ஒரு இடத்திலிருந்து முழு உடலையுமே இயக்கி கொண்டிருக்கின்றது நிச்சயமாக ஆத்மா எங்கே இருக்கின்றது என்றால் நம்முடைய தலையின் இரு புருவங்களுக்கும் மத்தியிலிருந்து முழு உடலையும் ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் அது இயக்கி கொண்டிருக்கின்றது ஸோ ரெண்டாவது கேள்வி என்னன்னா ஆத்மா இந்த உலகத்தில் எதுக்காக வந்தது ஏன் நம்ம மேலேயே இருக்கக்கூடாதா எப்போதுமே கடவுள் கூடையே இருக்கக்கூடாதா இருக்க முடியாதா நம்மளால் ஏன் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வருது பரமாத்மாவினுடைய இடம் பரமாத்மா இருக்கக்கூடிய இருப்பிடம் எதுவென்றால் இந்த ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பால் ஒரு ஆறாவது ஒரு உலகம் இருக்கு அதை தான் நம்ம சூக்ம தேவலோகம் என்று கூறுகின்றோம் அதற்கும் மேலே இருக்கக்கூடிய தாமத்தை தான் பரலோகம் என்று கூறுகின்றோம் அந்த உலகத்தை ஒவ்வொரு தர்மத்திலும் அநேக நாமங்களோடு அழைக்கின்றார்கள் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பரந்தாமம் என்று கூறியுள்ளார்கள் சிலர் நிறுவான் தாம் அதாவது சப்தங்களுக்கு அப்பாற்பட்ட இடம் என்று கூறியுள்ளார்கள் சிலர் சாந்தி தாமம் என்று கூறியுள்ளார் ஆனால் உண்மையான ஆழ்ந்த அமைதி இருக்கும் என்று கூறியுள்ளார்கள் சிலர் தி ஹையஸ்ட் ஹெவன்லி அபோர்ட் என்று கூறுகிறார் இருக்கிறதுலே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஸ்தானம் என்று கூறுகின்றார்கள் சிலர் ஏழாவது தத்துவம் என்று கூறுகின்றார்கள் ஐந்து தத்துவங்கள் ஆறாவது சூக்ம தேவலோகம் அதுக்கு அடுத்தது இந்த ஏழாவது மகா தத்துவம் என்று கூறுகிறார்கள் சிலர் சத்திய கண்டம் என்று கூறுகின்றார்கள் சிலர் முக்தி தாம் தாமம் என்று கூறுகின்றார்கள் அந்த இடம் அதுதான் இருப்பிடம் ஆத்மாக்களுடைய உண்மையான வீடு அங்குதான் ஆத்மா தன்னுடைய இயல்பான நிலையில் தன்னுடைய வீட்டில் இருக்கின்றது அதனால்தான் ஆத்மாவுக்கு என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் ஆத்மாவுக்கு வயதான நிலையும் அடையாது சாஸ்வதமானது அழிவில்லாதது அஜர் அமர் அவினாஷி என்று கூறப்பட்டுள்ளது அதனுடைய நிலை ஒருபோதும் அழியவே அழியாது சிலர் செல் நினைக்கிறாங்க ஆத்மா என்பது பரந்தாமத்தில் பரமாத்மாவோடு லீன் ஆகிவிடும் ஒன்றர் கலந்துவிடும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் அப்படி அல்ல ஆத்மாவினுடைய நிலை ஒருபோதும் மாறாது அழியாது ஏன்னால் அழிவில்லாத சக்தி அதற்கு சாஸ்வதமான ஒரு சக்தியாகும் அதுக்கு ஒருபோதும் முக்தியும் கிடையாது லீனும் ஆக முடியாது அழியவும் அழியாது எப்படி அணுவிற்கு சொல்றார்கள் அணுவினுடைய அணுவினுடைய சக்தி எப்படிப்பட்டது நான் அணுவை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது என்று கூறுகின்றார்கள் அதுபோல் ஆத்மாவும் ஒரு சக்தி ஒரு ஆன்மீக சக்தி அந்த நிலையை ஒருபோதும் யாராலும் அழிக்கவும் முடியாது அழியவும் அழியாது எப்படி ஆகாயத்தில் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அதனுடைய இடத்தில் இருக்கின்றது அது போல ஆத்மா கூட தன்னுடைய வீட்டில் சத்தோப் குணங்கள் நிறைந்த நிலையில் தன்னுடைய இடத்தில் நிலைத்திருக்கும் பரமாத்மா கூட இருக்கும் அங்கே எவ்வளவு அமைதியாக சுகமாக சாந்தியாக இருக்கின்றது ஏன் நம்ம அங்கேருந்து இங்கே வரணும் என்ன அவசியம் எனக்கு ஒரு கதை நினைவு வருது நான் அதை உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன் ஒரு வீடு இருக்குது ஒரு பெரிய ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அங்கே வந்து ஒரு ஐம்பது வீடுகள் இருக்குது நீங்களும் அந்த பில்டிங்கில் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கும் ஒரு குழந்த இருக்குது இப்போ அந்த பில்டிங்க்கு கீழே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது லீவ் டைமு எல்லா வீடுகளில் இருக்கிற குழந்தைகளும் அந்த ப்ளே கிரவுண்டில் விளையாடுறதுக்காக வந்துட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தையும் என்ன சொல்லுதுன்னா நானும் கீழே போய் விளையாடணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு சொல்லுது அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கிட்ட சொல்கிறீங்க வேண்டாம்ப்பா கீழே இருக்கிற விளையாட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான விளையாட்டாக இருக்குது உங்களை யாராவது கீழே தள்ளி விட்டுருவாங்க உன்னை கீழே விழுந்துருவ அடிப்படும் அதுக்கு பதிலாக நீ இங்கேயே இரு என் கூடயே இரு இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நல்லா இருக்கும்ல என் கூட நீ இருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க உடனே குழந்தை சரின்னு சொல்லுமா சொல்லாது உங்கள் கூட நேரத்தை அதை ஸ்பெண்ட் பண்ணணுன்னு விரும்பாது நீங்கள் அவங்கள அந்த குழந்தைய ரொம்ப விரும்புகிறீங்க ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அந்த குழந்தை என்ன விரும்பும் தான் சுதந்திரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு தோணும் சரி நீங்கள் அனுப்பிடுறீங்க அந்த குழந்தையும் போயிடுது விளையாட்டு விளையாட ஆரம்பிக்குது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த விளையாட்டை ரொம்ப ஆனந்தமாக விளையாடுது ஒவ்வொரு விளையா விளையாட்டினுடைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கேம் செகண்ட் கேம் தேர்ட் கேம் இப்படி ஒவ்வொரு விளையாட்டாக அது விளையாட ஆரம்பிக்குது காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆகி ஆகி மாலை நேரமாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டிங் ஆரம்பமாகிடுச்சு ஒவ்வொருத்தரும் ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்க சில குழந்தைகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த குழந்தைய கீழே தள்ளி விட்டுறாங்க உங்கள் குழந்தைய கீழே தள்ளி விட்டுறாங்க உடனே அந்த குழந்தை அழுதுட்டு வழியில் கீழே விழுந்ததுனால வழியில் அழுகுது யாரோ வந்து உங்ககிட்ட செய்தி சொல்லிடுறாங்க உங்கள் குழந்தைய கீழே தள்ளி விட்டாங்க அடிப்பட்டுடுச்சுன்னு சொல்கிறாங்க உடனே நீங்கள் என்ன செய்வீங்க உடனே கீழே இப்போ கிரவுண்டுக்கு போவீங்க போனால் தன்னுடைய குழந்தைய வந்து கூப்பிடுவீங்க வா போவோம் அப்படின்னு கூப்பிடுவீங்க உடனே அந்த குழந்தை என்ன சொல்லும் சரி நான் வரேன்னா சொல்லும் இல்லை ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க இங்கே தான் விளையாடிட்டுருக்காங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லும் அப்போது உடனே நீங்கள் கடைசியில் என்ன செஞ்சிருவீங்க எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லிடுவீங்க போதும் விளையாண்டதெல்லாம் போதும் காலையிலேருந்து நிறைய விளையாடிட்டீங்க போதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு நீங்கள் எல்லா குழந்தைங்களையும் சொல்லிடுறீங்க உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ நீங்களும் உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு அந்த காயத்திற்கு மருந்தெல்லாம் போட்டு அந்த குழந்தைய ரெஸ்ட் எடுக்க வச்சிடுறீங்க அது குழந்தை ரெஸ்ட் எடுக்குது அடுத்த நாள் காலையில் எந்திரிக்குது காலையில் போதே என்ன கே சவுண்டு கேட்குதுன்னா இருந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாடுற சவுண்டு கேட்குது அந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த குழந்தை என்ன நினைக்கும் வேண்டாம் நம்ம போக வேண்டாம் நான் நினைக்கும் இல்லையே அந்த குழந்தை உடனே அந்த சவுண்டை கேட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வேக வேகமாக தயாராகிட்டு சாப்பாடு சாப்பிட்லன்னா கூட வேகமாக கிளம்பிட்டு அது கீழே விளையாட போகும் அப்போ நீங்கள் அந்த குழந்தைய தடை பண்ணுறீங்க நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிங்கன்னா அது நான் விளையாட போக மாட்டேன்னு சொல்லுமா கட்டாயமாக போகாது அப்படி போக மாட்டேன்னு சொல்லாது ஏன்னா அது அந்த ஒரு உறுதியான எண்ணத்தில் இன்றைக்கி இருக்கும் நான் கட்டாயமா இன்னைக்கு போவேன் இன்னைக்கு எல்லா விளையாட்டுலயும் நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படிங்கிற உறுதியோட அந்த குழந்தை போகும் அது தான் ஆத்மால கூட அநேக சக்திகள் இருக்கு அந்த சக்திகளை கொண்டு அது வீட்டில் அப்படியே அமைதியா உட்கார்றதுக்கு ஆத்மா இல்லை எப்படி பாருங்க நீங்க உங்க குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறீங்க நிறைய படிக்க வைக்கிறீங்க நிறைய படிப்பு படிக்க வச்சுட்டு கடைசியில் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்மக்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்குது அந்த செல்வம்லாம் அவ்வளோ இருக்குது நீ உட்காந்து சாப்பிட்லாம் நீ சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்லாம் நீ சம்பாதிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஏற்றுக்குமா உங்கள் குழந்தை உடனே அந்த குழந்தை என்ன சொல்லும் அப்புறம் எதுக்கு என்னை எவ்வளோ படிக்க வச்சிங்க எதுக்காக என்னை எவ்வளோ படிக்க வச்சிங்கன்னு தான் உங்களை கேட்கும் ஏன்னா எதெல்லாம் படித்தது எதெல்லாம் அடிஞ்சதோ அதை எல்லாத்தையும் உலகத்திற்கு கொடுக்கறதுக்கு அந்த குழந்தை விரும்பும் செயல்படுத்த விரும்பும் அதனால தான் தேவை இல்லைன்னா கூட அந்த குழந்தை தான் படித்த திறனை என்ன பண்ணும் வெளிப்படுத்தணும்னு விரும்பும் அதே போல தான் ஆத்மாவில் கூட அனைத்து சக்திகள் இருக்குது அவ்வளோ தகுதிகள் இருக்குது அது வீட்டில் சும்மா உட்காராது அதனால தான் ஆத்மா இந்த உலகத்திற்கு இந்த உலக நாடக மேடைக்கு அது நடிக்கிறதுக்கு வரும் அதனால தான் இறைவன் ஈஸ்வரன் நமக்கு இந்த உலக நாடகத்தை கொடுத்துள்ளார் இங்கே நம்ம நம்முடைய சக்தி நம்முடைய திறமைகள் இயல்பு குணங்கள் எல்லாத்தையும் நம்ம காரியத்தில் ஈடுபடுத்துவோம் நம்ம வீட்டில் உட்காந்துருக்க மாட்டோம் இவைகளெல்லாம் வச்சுட்டு ஈஸ்வரன் கூட தான் இருக்கிறோம் ஆனாலும் நம்ம அங்கே இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே சும்மா உட்கார மாட்டோம் நம்ம கர்ம செய்யணும் செயல்கள் செய்வது ஆத்மாவுடைய இயல்பு ஆத்மாவால் காரியம் செய்யாமல் இருக்கவே முடியாது அதனால் மெது மெதுவாக ப நம்முடைய பறந்தாமல் வீட்டிலிருந்து இறைவனிடமிருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களாக இந்த உலகம் என்ற நாடக மேடைக்கு இறங்கி வர ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இறங்கி இங்கே வந்துட்டாங்க அப்போ நம்ம மட்டும் மேலே உட்காந்து என்ன செய்வோம் அப்போ நானும் கீழே போகிறேன்னு சொல்லுவோம் ஈஸ்வரன் கிட்ட சொல்லுவோம் ஆனால் ஈஸ்வரன் நமக்கு புரிய வைப்பார் நீ என் கூடயே உட்காரு இங்கே எவ்வளோ அமைதி இருக்கு எவ்வளோ சுகமாக இருக்கு இங்கேயே உட்காரு கீழே போக வேண்டான்னு சொல்லுவோம் சொல்லுவார் நம்ம கேட்போமா எப்படி அந்த குழந்தை வந்து மேலே உட்காருனா கேட்குமா கேட்காது இல்லையா அதே போல ஆத்மாவும் கூட நானும் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்லி கீழே வந்துருவோம் ஆனா நமக்கு புரிய வச்சுருக்கார் இறைவன் கீழே வந்து ரஃப் அண்ட் டஃப்பான விளையாட்டு நடக்குது உங்களை சிலர் ஏமாற்றுவாங்க உங்களை தோல்வி செய்வாங்க உங்களுடைய இதை எல்லாத்தையும் இழக்க செய்வாங்க அடி விழும் எல்லாம் விழும்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய அறிவிப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனாலும் கூட நம்ம கீழே வந்துடுவோம் கீழே வந்த வந்து இந்த உலகம் பார்த்தா ஸ்வர்கம் ஏன்னா இறைவன் படைத்தது ஒரு அழகான ஸ்வர்க்கம் அங்க எவ்வளோ ஒற்றுமை இருந்தது எவ்வளோ பசு பட்சிகள் எல்லாமே ஒத்துழைப்போடு இருந்தது ஒற்றுமையா இருந்தது போக 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 நேரம் ஆனது ஆக ஆக ஆத்மாவினுடைய குணங்கள் குறையும் போது நிறைய ஏமாற்றங்கள் எல்லாம் அவ்வளோ சீட்டிங் எல்லாம் உலகத்துல வர ஆரம்பிச்சிருச்சு சிலர் நிறைய ஏமாற்றங்கள் தோல்விகள் உள்ளத்தை ஏமாற்றுவது நிறைய செயல்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்ப நம்ம உடனே என்ன சொல்றோம் ஏ பிரபு போதும் இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது போதும் என்னையை கூட்டிட்டு போங்கன்னு நம்ம சொல்றோம் அப்ப இதுக்கு பேர் அழுகுறதுன்னு தானே அர்த்தம் எப்போ நம்ம இந்த நிலை நம்ம ரொம்ப துக்கப்படுறோம் நம்ம போகணும் வீட்டுக்கு போகணும்னு நம்ம எப்ப நம்ம ஏங்குறோமோ அப்பதான் இறைவன் தான் கொடுத்த உறுதிமொழிக்கு ஏற்றார் போல இறைவன் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார் எப்போது இந்த உலகத்தில் ரொம்ப துக்கமாக சாந்தியானது வந்துவிட்டதோ அப்போ நான் இந்த உலகத்துக்கு வரேன் அப்போ வந்து உங்கள் எல்லாரையும் இந்த குழந்தைங்களே நீங்கள் நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்சிட்டீங்க நிறைய தோல்வி அடைஞ்சிட்டிங்க போதும் விளையாண்டதெல்லாம் போதும் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறார் அதனால் இப்போ இது நம்முடைய ரிட்டர்னிங் ஜேர்னி நம்ம எல்லோரும் திரும்ப போகணும் வீட்டிற்கு செல்வதற்கான நேரம் வந்து விட்டது ஆனால் வீட்டிற்கு எப்படி போவது வீட்டிற்கு நம்ம போக வேண்டுமென்றால் தூய்மையாகி ஆத்மா தூய்மையான நிலை அடைஞ்சு எல்லா விதங்களையும் நம்ம தூய்மையாக்கி தான் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் அசுத்த நிலையில் நம்முடைய வீட்டிற்கு செல்ல முடியாது அதனால்தான் ஈஸ்வரன் இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார் ஆன்மீக தியானம் சொல்லி கொடுக்கிறார் இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தியானத்தின் மூலம் ஆத்மாவை நம்ம தூய்மையாக்கி ஆத்மாவை தன்னுடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து நாம் பரந்தாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அந்த பரந்தாமம் என்பது ரொம்ப தூய்மையானது அந்த ஒரிஜினல் ஸ்வரூபத்தில் பரமாத்மா கூட நாம் எல்லாருமே இருப்போம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம் எப்படி பாருங்கள் ஃபுல் டே நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம் இரவானால் ரெஸ்ட் எடுத்த பிறகு அடுத்த நாள் நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடுறோம் புது நாளை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயிடும் அதே போல் தான் ஆத்மா கூட ஆத்மா பறந்தாமல் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கும் அடுத்து நம்ம ஜென்ம எடுக்கிறதுக்காக ஆத்மா தன்னுடைய புத்துணர்ச்சி அடைவதற்காக தன்னுடைய வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும் அதனால்தான் ஆத்மா வருவது செல்வது இது இயல்பு இது சத்தியம் இது உலகத்தினுடைய நியதியாகும் அதனால தான் ஆத்மா வரும் போகும் ஏன் வரும் ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நல்லவைகளை நாலா பக்கமும் செயல்களில் கொண்டு வந்து பரப்புவதற்காக உலகத்தை ஸ்வர்க்கத்து சமமாக ஆக்குவதற்காக ஆத்மா கொண்டு வந்ததெல்லாம் செயல்படுத்தணும் ஆனால் போக போக நம்முடைய குணங்கள் பண்புகள் இலக்க ஆரம்பித்த பிறகு நாம் துக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் இப்போ மீண்டும் நமக்குள்ளே நல்லவைகளை கொண்டு வந்து சார்ஜ் செய்த ஆத்மாவை நம்ம மீண்டும் ஆத்மாவை தூய்மையாக்கி இந்த உலகத்தை ஸ்வர்க்கமாக நாம் அனைவரும் ஆக்க வேண்டும் எப்ப நாம மாற்றம் அடைகிறோமோ அப்ப கட்டாயமா இந்த உலகமும் மாற்றத்தை அடையும் எப்ப நாம் மாறுகின்றோமோ அப்ப இந்த உலகம் தானாகவே மாறிவிடும் ஓம் ஷாம்